எவான் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க யான்ஸ் வந்து நீங்கள் எங்கே வாங்குறீங்க நீங்கள் வாங்குகிற யான்ஸ் வந்து கொஞ்சம் ஷைனியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது அப்படின்ட்டு ஸோ நான் யான்ஸ் வந்து ரெண்டு மூணு இடத்துல வாங்கிக்கிட்டு இருக்கேங்க நான் யூஸ் பண்ணுற ஒரு யான் பார்த்தீங்கன்னா நேக்கோன்ற பிராண்டு யூஸ் பண்ணுறேன் அது வந்து டர்கிஷ் பிராண்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அந்த பிராண்ட் கிடைக்குது எந்த இடத்துல கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து போனிகிராஃப்ட் ஸ்டோர் அப்படின்ற ஒரு கடையில் கிடைக்கிது அவங்களோட வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் ஸோ அடுத்தது வந்து நான் இப்போ ரீசண்ட்டாக வந்து இந்தியாவில் வாங்கினது யான் பார்த்தீங்கன்னா பர்தான் எம்ப்ராய்டரி ஸ்டோர் ஸோ இந்த யான்ஸும் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்க போகிறேன் ஸோ அவங்களுக்கு நான் நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த பேக்கேஜ் வந்துருச்சு ஸோ ஃபுல்லாக சானிடைசர் போட்டு நல்லா கழுவிட்டு இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேங்க கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரேப்ஸ் சுற்றியிருக்காங்க நல்லா பேக் பண்ணியிருக்காங்க ஸோ யான்ஸ் வாங்குறதுல பார்த்தீங்கன்னா மெயின் வந்து நீங்கள் வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி யான் வேணுமோ அதை எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து ஆர்டர் போடுங்க இல்லாட்டி சம்டைம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்மியாக வந்து வாங்கிட்டோம்னா நம்மளால் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியாது நிறைய வந்து ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப்பாகி நின்று ஸோ அப்புறம் வந்து அது வந்து ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆயிடும் உங்களுக்கு இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒரு யான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இதில் வந்து நான் வந்து காட்டனை அதுக்கப்புறம் வந்து அந்த டிஷர்ட் யான் வந்து வாங்கியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து இந்த யான் வாங்கியிருக்கிறேன் கொஞ்சம் பிளாங்கெட் யான் வந்து வாங்கியிருக்கிறேங்க ஸோ எல்லாமே அவங்க இதில் இருந்தது தான் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த வந்து காட்டன் யானு அதுக்கு இதெல்லாம் காட்டன் யான் நான் வந்து தேவையான ப்ராஜெக்ட் அளவுக்கு வாங்கியிருக்கிறேன் நான் ஸோ பிங்க் கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்குக்கு வைக்கிற மேக்னெட்டிக் பட்டன் இந்த யான் பார்த்தீங்கன்னா கங்கா ஸ்ப்ரெக்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இந்தியாவில் இருக்க ப்ராண்டு ஸோ இந்த ப்ளூ கலர் யான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாங்கெட் யான் இது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது சாஃப்டாக கொஞ்சம் வெல்வெட்டி யான் மாதிரி இருக்குது ஸோ இப்போ எல்லா யானையும் எடுத்தாச்சு ஸோ கலர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்கியிருக்கிறேன் லைட் அண்ட் டார்க் கலர்ஸு ஸோ இந்த யானோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நான் வாங்கினது காட்டன் யான் தான் த்ரீ ப்ளே யானு ஸோ அதனால கொஞ்சம் தின்னாகவே இருக்கும் நீங்கள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டர் ஃபோர் மில்லிமீட்டர் குரோஷி ஹுக்னால் கொஞ்சம் பெருசாக தெரியும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரையும் உங்களுக்கு ஓகேவாக இருக்குங்க ஸோ இப்போ ஒரு ஒரு யானை எப்படி இருக்குன்னு பார்த்துர்லாம் இந்த ஸ்பெக்ட்ரம் யான் வந்து பார்த்தீங்கன்னா இது கங்கா பிராண்டுன்னு ஒன்று இருக்குது அதில் வாங்கினது ஸோ பரதானிலே வந்து நிறைய ப்ராண்ட்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் தேவையானது வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து கலர்ஃபுல் யான் ஸோ இது பார்த்திங்கன்னா த்ரீ ப்ளே காட்டன் இதோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் குரோஷே ஹுக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து தான் நான் வாங்கியிருக்கிறேன் ஸோ இந்த யான் பார்த்தீங்கன்னா பிளாங்கெட் யான் இது வந்து உங்கள் குழந்தைங்களோட பிளாங்கெட் செய்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் டாய்ஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து இந்த யான் செம்மையாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா ஒரு ஃப்ளஃபியாக உங்களுக்கு வந்து தொடுறதுக்கே ரொம்ப அப்படியே ஸ்பாஞ்சியாக இருக்குது இந்த யான் அடுத்தது வந்து டீஷர்ட் யான் ஸோ இந்த டீஷர்ட் யான் வந்து நான் வாங்கின டீஷர்ட் நேக்கோவில் வாங்கினதை காட்டிலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் நைலான் பேஸ்டு மாதிரி தெரியுது ஸோ நல்லா தின்னாகவும் இருக்குதுங்க ஸோ டீஷர்ட் இப்போ ஏன் வச்சு வேறு ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப தான் தெரியும் அது எவ்வளோ தூரம் சூப்பராக வருதுன்ட்டு கலர் வந்து பர்ஃபெக்ட் நான் எதிர்பார்த்த மாதிரியே கலர் இருக்குது ஸோ இந்த பேபி பிங்க் பார்த்திங்கன்னா காட்டன் த்ரீ ப்ளே ஏன் தான் ஸோ செமையாக இருக்குது நல்லா உங்களுக்கு வந்து காட்டனால கொஞ்சம் ரஃப்பாக தெரியுது பட் வந்து ஒர்க் பண்ணும்போது நல்லாவே இருக்கும் ஸோ அதே யான் தான் இது கலர் தான் டிஃப்ரெண்ட்டு இப்போ நான் வாங்கியிருக்க யான் எல்லாமே வந்து என்னோடய ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு மாதிரி வாங்கணும் ஸோ பிளாங்கெட் பண்ணுறதுக்கு தனியாக வாங்குங்க உங்களோட பேபி ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக வாங்குங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் யான்ஸ் வாங்கி உங்களோட இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கே தெரியும் இந்த யானோட ப்ரைஸ் ரேஞ்சு இந்த யானோட வெரைட்டி எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாதுங்க ஒரு செவன்ட்டி ருபீஸ்ல இருந்து ஆரம்பிக்குது ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து நல்லா சீப்பாகவே கிடைக்குது நல்லாவும் இருக்குது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன்றே ஒன்று என்னண்டா இந்த ஹேங் ஹேங்காக இருக்கிறதில்லை நம்ம வந்து இதிலேருந்து வெளியில் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த யான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க ஸோ இந்த மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்ஸ் யான்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த என்னோட ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காம என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய ஃபோ அதாவது என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் அப்டேட்ஸை வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம் அங்கே வந்து நான் ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்கிறேன் யூடியூப்பில் வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ தாங்க என்னால் போட முடியுது ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து என்கூட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லேயும் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் உங்களோட இந்த யான்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் மறக்காமல் செக் பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ டேக் கேர் பாய்